ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு யூனிட் ஒரு முக்கியம்னு சொல்ல முடியாது, ஒரு ஒன் ஆஃப் த ரோல் ப்ளே பண்ணுது. ஏன் ஒன் ஆஃப் த ரோல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன்னா, மற்ற யூனிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ், மேக்ஸ், மற்ற ஜென்ரல் ஸ்டடிஸில் இருக்கக்கூடிய எல்லா யூனிட்ஸுமே வந்து இவ்வளோ மார்க்கில் கேட்பாங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சிக்க முடியும். அண்ட் அது இல்லாமல் வந்து கம்மியான மார்க்கில் கேட்டாலுமே, இப்போ எக்கனாமிக்ஸ் ஜியாகிரஃபிலாம் வந்து ஒரு சிக்ஸோ செவனோ அதுக்குள்ளே தான் வந்து கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி கம்மியாக கேட்டாலுமே அதில் வந்து இங்கேருந்தெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஒரு எக்ஸாம் இல்லைனாலும் இன்னொரு எக்ஸாமுக்கு அதெல்லாமே யூஸ் ஆகும். ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது இங்கேருந்தெல்லாம் கேட்பாங்க, இவ்வளோ கேட்பாங்க, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு வரைமுறைக்கே வர முடியாது. திடீர்னு ரொம்ப கம்மியாக கேட்பாங்க, திடீர்னு நம்ம எதிர்பார்க்காத இடத்துல தான் கேட்டிருப்பாங்க, படித்தது எதுவுமே வராது. ஸோ ஒரு எக்ஸாம் படிச்சது அடுத்தது டோட்டலாக எதுவுமே யூஸ் ஆகாது. அந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இருக்குது. ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காமல் போகலாமான்னு கேட்டால் படிக்காமல் போக முடியாது, ஏன்னா இது குரூப் ஃபோர் எக்ஸாம். ஸோ ஒவ்வொரு மார்க்கும் வேல்யூபிள். அப்போ நம்ம மற்ற யூனிட்ஸ்லாம் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமானதாச்சும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னும் நமக்கு ஒரு ஒன் வீக்கில் தான் டைம் இருக்குது. ஸோ இந்த ஒன் வீக்கில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, லாஸ்ட் ஒரு ஒன் இயரில் இருக்கக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை நம்மளால் பார்த்துட்டு போக முடியும். ஸோ அந்த மாதிரியான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நான் ஆல்ரெடி கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி குரூப் டூக்கே வந்து நான் வந்து நிறைய மந்த்ஸ் வந்து கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ அப்போயே நான் ஓரளவுக்கு குரூப் ஃபோரையும் பிளான் பண்ணி தான் வந்து அந்த மந்த்லேருந்து கொடுத்துருந்தேன். இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜூலை 24 எக்ஸாம் நடக்குது. இதற்கு முன்னாடி 2019-18 குரூப் ஃபோரில் கரண்ட் அஃபேர்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஒன் இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸாக நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 2021 ஜூலையில் இருந்து நம்ம வந்து ஓரளவுக்கு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம்னா ஓரளவுக்கு இதை வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ 2011 ஜூலையில் இருந்து இப்போ 2022 ஜூன் மந்த் வரைக்குமான கரண்ட் அஃபேர்ஸை இதில் நான் கம்பைன் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இதில் வந்து என்னன்னா ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு 10 மந்தில் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் மந்த் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மந்த்துக்கும் இம்பார்ட்டன்டான 100 கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுலேயே ஓரளவுக்கு டிஎன்பிஎஸ்சியில் எந்த மாதிரியான டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்பாங்களோ அதெல்லாமே இதிலே ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்காங்க. இந்த டைமில் உங்களுக்கு படிக்கிறதுக்கு இதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கு. ரொம்ப தேடி தேடிலாம் அந்த டைமில் உங்களால் படிக்க முடியாது. ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து ஒவ்வொரு கேள்வியாக டக்கு டக்குன்னு பார்த்துட்டு வரதுக்கு உங்களுக்கு இதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னாலே ஒரு 8 கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா ஒரு 6 கேள்வி வரைக்கும் அடிக்க முடியும். அப்படி ஒரு வேளை அடிக்க முடியலைன்னா அது யாராலையும் அடிக்க முடியாது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ பிரச்சனை இல்லை, நமக்கு பிரச்சனை இல்லை. சரிங்களா, ஸோ ஆனால் கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது ஏன் வந்து பார்க்காம போயிடக்கூடாது, ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க பார்க்காம போயிடவும் கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டாலும் கேட்டுருவாங்க. சரிங்களா, எனக்கு குரூப் ஃபோர் தரம் தானே, அதனால் ஈஸியாக கேட்டாலும் கேட்பாங்க. ஈஸியாக கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு தெரிகிற விஷயங்கள் நமக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்கு தான் கண்டிப்பாக நீங்கள் மற்ற எல்லா யூனிட்டும் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸும் பார்த்துட்டு போயிருங்க. இல்லை சில பேர் இருப்பாங்க, நான் வந்து கண்டென்ட்டே இன்னும் படிக்கல, தமிழ் மேக்ஸ் ஜெனரல் சர்வீஸ்லேயும் நான் ஸ்ட்ராங் ஆகலை அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காமல் முதல்ல அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். நான் சொல்கிறது என்ன அப்படின்னா வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு குரூப் ஃபோருக்கு என்ன படிக்கணுமோ அதில் ஒரு 70% கண்டென்ட்டில் வந்து, அதாவது சிலபஸ் டாப்பிக்கில் வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணியிருந்தீங்கன்னா தமிழ் மேக்ஸ் ஜென்ரல் சர்வீஸில் ஒரு 70% மேலே கவர் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை படிங்க. இல்லை நான் 70% அளவுக்கு நான் கவர் பண்ணலை அப்படின்னீங்கன்னா நீங்கள் முதல்ல அதில் இருக்கிறத ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணிட்டு போய் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். இந்த கரண்ட் அஃபேர்ஸையும் தலையில் போட்டுக்கிட்டு குழப்பிக்காதீங்க. ஏன்னா வந்து மற்ற சப்ஜெக்ட்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா கூட அடுத்த எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும், இது உங்களுக்கு யூஸ் ஆகாது. ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன்னா தைரியமாக நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரளவுக்கு பார்த்துட்டு போனீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் ஓரளவுக்கான மார்க் வந்து இதிலேருந்து நம்மளால் ஸ்கோர் பண்ணிட முடியும். ஸோ முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே தொகுத்து இதில் இருக்கும். குரூப் டூக்கு கொடுத்ததோட கம்பைன் பண்ணி மீதி இருக்கிற மந்த்தும் சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். சரிங்களா, ஸோ மே மந்த்துக்கும் ஜூன் மந்த்துக்கும் வந்து எனக்கு வந்து இந்த ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய முக்கியமான கொஸ்டின்ஸ்னுடைய கம்பைன்டு இது PDF வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் வந்து வின்மின் கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது கிடைக்காதனால தான் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான வீடியோ போகிறதுக்கு எனக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால் வந்து எனக்கு வின்மின் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மற்ற மந்த்துக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 100 கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மந்த்துக்கு இருக்கும். இந்த ஜூனுக்கும் மேக்கும் பார்த்திங்க அப்படின்னா 300 கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு டேக்கு வந்து 10 அப்படிங்கிற மாதிரி வந்து 300 கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஸோ அதுவுமே நீங்கள் வந்து லாஸ்ட் மந்த்துங்கிறனால கொஞ்சம் 300 பார்த்துக்கிறது நல்லது தான். அதுலேயுமே கூட நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருக்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. மற்றது கூட ஓவராலாக கூட பார்த்துட்டிங்க அப்படின்னா கூட ஈஸியாக உங்களால் பண்ணிட முடியும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு மந்த்து இல்லை வந்து ஒரு நாளைக்கு ஒரு 1.5 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற மாதிரி, இல்லை ஒரு 2 நாளைக்கு 3 மந்த்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கவர் பண்ணிங்கன்னா கூட உங்களால் ஈஸியாக பண்ணிட முடியும். ஒரு 100 கொஸ்டின் ஒரு நாளைக்கு படிக்கிறதுலாம் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை, ஈஸியாக உங்களால் கவர் பண்ணிட முடியும். ஸோ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த வரைக்கும் பார்க்கலாம், இதை மட்டுமாச்சு பார்த்துட்டு போங்க, இதுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும். சரிங்களா, ஸோ இதற்கான PDF லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேஜுக்கு வந்துட்டிங்க அப்படின்னா எல்லா மந்த்தும் தனியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்து படிச்சுட்டு போகிறது என்ன அப்படின்னா லாஸ்ட்லேருந்து கூட படிச்சுட்டு போங்க. ஏன்னா லாஸ்ட் மந்த்தில் கொஞ்சம் கேள்விகள் அதிகமாக வரும். ரொம்ப ஒரு 1 இயருக்கு முன்னாடி இல்லை வந்து 6 மந்த்துக்கு முன்னாடி இருக்க கரண்ட் அஃபேர்ஸோட ஒரு லாஸ்ட் 6 மந்த்தில் கொஞ்சம் கேள்விகள் அதிகமாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட் 6 மந்த்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இருக்கிற 6 மந்த்தை படிக்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.